இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 60,000 நெருங்கியது. சிகிச்சையில் இருப்போர் எண்ணிக்கை 400,000 கடந்தது. பொதுமக்கள் முகக்கவசம் அணியாததே கொரோனா அதிகரிப்புக்கு காரணம் என சுகாதாரத்துறை செயலாளர் விளக்கம். தொற்று மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் எச்சரிக்கை. நீர் மேலாண்மை மற்றும் உயர்கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் பெருமிதம். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சிதான் என்றும் விமர்சனம். மத்திய மாநில அரசுகள் மக்கள் நலனுக்கான திட்டங்களை செயல்படுத்தவில்லை. ஸ்ரீரங்கத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். அதிகாரம் கொடுத்தால்தான் மக்களுக்கு உதவ முடியும். சென்னை அண்ணா நகரில் நடந்த தேர்தல் பரப்புரையில் கமல்ஹாசன் பேச்சு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கை வெளியீடு. பெண்கள் உயர்கல்வி வரை இலவசமாக கற்க நடவடிக்கை என வாக்குறுதி. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 59,118 பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,18,46,652 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நேற்று ஒரே நாளில் கொரோனாவால் 257 பேர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 1,60,949 உயர்ந்துள்ளதாகவும், அதே நேரத்தில் வியாழக்கிழமை மாலை வரையிலும் 5,55,44,440 பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தினசரி 11,00,000 பேருக்கு பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில், மகாராஷ்டிரம், கேரளம், பஞ்சாப், கர்நாடகம், குஜராத், தமிழ்நாடு மற்றும் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் தினசரி புதிய கொரோனா தொற்று பாதிப்புகள் அதிகரித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணியாததே தமிழகத்தில் மீண்டும் கொரோனா பரவ காரணம் என்றும், தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு தினசரி 2,000 தாண்டும் என்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஆய்வு நடத்திய ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் நாள்தோறும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் தினசரி பாதிப்பு 2,000 தாண்டும் என்றும், தமிழ்நாட்டில் பரவும் கொரோனா வெளிநாடுகளில் பரவி வரும் உருமாறிய வைரஸ் இல்லை எனவும் கூறினார். தமிழகத்தில் மக்கள் முகக்கவசம் அணியாததாலேயே கொரோனா மீண்டும் பரவி வருவதாக தெரிவித்த அவர், முகக்கவசம் அணியும் பழக்கத்தை மக்கள் கைவிடக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார். இதுவரை தமிழகத்தில் 25,00,000 கொரோனா தடுப்பூசிகளை பயன்படுத்தியுள்ளதாகவும், இன்னும் 10,00,000 தடுப்பூசிகள் ஏப்ரல் முதல் வாரத்தில் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தயவு செய்து எங்களை பார்த்து மாஸ்க் அணியும். அதிகாரிகள் காவல்துறை வருவாய்த்துறை பார்த்த உடனே மாஸ்க் அணிகிறாங்க. நான் பொதுமக்கள்கிட்ட கேட்கிறேன், ஏங்க நாங்கள் கொரோனாவா? எங்களை பார்த்து நீங்கள் மாஸ்க் அணிஞ்சால் நாங்கள் கொரோனா இல்லைங்க. நமக்குள்ளே ஒருத்தர் கொரோனா இருக்கார், மாஸ்க் அணியாமல் சுற்றிட்டு இருக்காரு. அவர்களுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பாதுகாக்கிறதுக்குனா நீங்கள் மாஸ்க் போட்டுக்கணும். உங்களுக்கு நோய் இருந்தால் இன்னொருத்தருக்கு பரவாயில்ல தடுக்கணும். இந்த பேசிக் பிரின்சிபல் பார்க்கல. இன்றைக்கி மருத்துவமனைக்குள்ளே இவ்வளோ நோயாளிகள் இருக்கும் இடத்துல நாங்கள் திடீர் வாய் மேற்கொண்டு போது பல பேர் மாஸ்க் இல்லாமல் இருக்காங்க, தள்ளி உட்காராமல் இருக்காங்க. இது தயவு செய்துங்க, நம்ம பழக்கத்தை கொரோனா தன்னோட பரவல் பழக்கத்தில் எந்த மாற்றமும் கொண்டு வரல, ஆனால் நமக்குள்ள இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. நீர் மேலாண்மை மற்றும் உயர்கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் பரப்புரையின் போது தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மக்களிடம் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சிதான் என்றும் விமர்சனம் செய்தார். உயிரை கொடுத்தாவது அதிமுக வெற்றி பெற செய்வதுதான் தனது லட்சியம் என சிவகங்கையில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதனை தெரிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பின்னாலும் 100 காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற அம்மா சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வைப்பதற்காக தொண்டை இல்ல, உயிரை கொடுத்தாவது அதிமுக வெற்றி பெற செய்ய வேண்டும்.
மத்திய மாநில அரசுகள் மக்கள் நலனுக்காக திட்டங்களை செயல்படுத்தவில்லை என ஸ்ரீரங்கத்தில் பரப்புரை மேற்கொண்ட ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட ஸ்டாலின் எந்த மதத்திற்கும் திமுக எதிரானது அல்ல என கூறினார். சசிகலா விடுதலைக்கு பின்னர் அவரை சமாதானம் செய்ய பாரதிய ஜனதா முயன்றதாக குறிப்பிட்டார். சசிகலா குறித்து ஓ பன்னீர்செல்வம் கூறிய கருத்தையும் ஸ்டாலின் விமர்சித்தார். சமீபத்தில் சசிகலா சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் வந்தாங்க. அங்க சசிகலாவை சமாதானம் செய்ய பிஜேபி எவ்வளவு முயற்சி பண்ணுச்சு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா பிரச்சனைகள் வரும், அவங்க இரு தலை உருளும், ஆகவே ஒத்துக்கல. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சிறப்பு பேட்டி கொடுத்தார். அந்த சிறப்பு பேட்டியில் ஒரு இடத்துல சொல்கிறார், சசிகலாவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் அப்படின்னு பேசியிருக்கிறார். இதெல்லாம் பார்க்குறப்போ இன்றைக்கும் அந்த கட்சியில் கோஷி சண்டை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அதிகாரம் கொடுத்தால்தான் மக்களுக்கு உதவ முடியும் என சென்னை அண்ணா நகரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட கமல்ஹாசன் தெரிவித்தார். 30% கமிஷன் எப்படா சம்பாதிக்கலாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி திட்டங்கள் போட மாட்டாங்க. ஏன்னா இது வெளிப்படையா எல்லாத்தையும் காட்டிடும். எங்களுடைய எம்எல்ஏக்கள் அவங்க ஃபண்ட்ஸ் வர்றத ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷனுங்கிற அது அந்த தகவல் பெறும் உரிமை மூலம் எவ்வளவு ஃபண்டு வந்தது, எங்க எம்எல்ஏ எவ்வளவு செலவழிச்சார் நீங்களே பார்த்துக்கலாம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா காலூன்ற திமுக அதிமுகவே காரணம் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டினார். கோவை சிவானந்தா காலனியில் நாம் தமிழர் வேட்பாளர்களின் அறிமுக கூட்டத்தில் பேசிய சீமான், 1999 ஜெயலலிதா பாரதிய ஜனதாவை விட்டு பிரிந்தபோது திமுக தலைவர் கருணாநிதி தோள் கொடுத்து அதை காப்பாற்றியதாகவும், திராவிட கட்சிகளே பாரதிய ஜனதா தமிழகத்தில் கால் ஒன்று காரணம் எனவும் சீமான் கூறினார். பாரதிய ஜனதாவுடன் அதிமுக நேரடி உறவிலும் திமுக கள்ள உறவில் உள்ளதாக சாடிய சீமான், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையினர் அல்ல என்றும் அவர்கள் மொழியால் பெரும்பான்மையினர் என்றும் அவர் கூறினார். சென்னை தேர்தல்களில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு உள்ளதால் அந்த முறையை ரத்து செய்துவிட்டு வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்த வேண்டுமென பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் இந்த புதிய வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கொரோனா பாதித்தவர்கள் தபால் ஓட்டு அளிப்பதற்கான வாக்குப்பதிவு சென்னையில் இன்று தொடங்கியது. சென்னையில் தபால் ஓட்டு போடுவதற்கு விருப்பம் தெரிவித்தவர்களில் 7300 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்று முதல் வரும் April 1 வரை 7 70 வாக்குப்பதிவு குழுக்கள் வீடுகளுக்கு சென்று தபால் ஓட்டுகளை பதிவு செய்யும் பணியை மேற்கொள்ள உள்ளனர். இந்த குழுக்களில் 3 வாக்குப்பதிவு அலுவலர்கள், 1 நுண்பார்வையாளர், 1 காவலர், 1 வீடியோ ஒளிப்பதிவாளர் இடம்பெற்றுள்ளனர். சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் 7300 பேரின் வீடுகளுக்கும் இக்குழுவினர் நேரில் சென்று தபால் வாக்குகளை பதிவு செய்ய உள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் 4 சட்டசபை தொகுதிகளில் 9000 அரசு ஊழியர்கள், 1095 போலீசார், 140 ஊர்காவல் படையினர் ஆகியோர் தேர்தல் பணியாற்ற உள்ளனர். இவர்களில் போலீசாரும் ஊர்காவல் படையினரும் இன்று தபால் ஓட்டுகளை அளித்து வருகின்றனர். தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அலுவலகத்தில் நடைபெறும் முகாமில் தபால் ஓட்டளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து காவலர்கள் தபால் ஓட்டளிக்க ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். காலை 10 முதல் மாலை 5 வரை தபால் ஓட்டளிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். புதுச்சேரியில் உயர்கல்வி வரை பெண்களுக்கு இலவச கல்வி அளிக்கப்படும், விண்ணப்பித்த 15 நாட்களில் வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படும், புதுச்சேரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைத்து வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும், புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி கல்வி வாரியம் அமைக்கப்படும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையின் பொறுப்பு கூறல் குறித்து ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட புதிய தீர்மானத்தை முற்றிலும் நிராகரிப்பதாக இலங்கை அரசாங்கத்தின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்தன அறிவித்துள்ளார். ஜெனீவா தீர்மானம் மீது விவாதம் நடத்த கோரி இலங்கை நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமளி துமளியை அடுத்து அமைச்சர் தினேஷ் குணவர்தன அளித்த விளக்கத்தில் ஜெனீவாவில் இலங்கை அரசுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் முழுவதும் ஒருபக்க சார்பானது என்றும் இதனை இலங்கை அரசு முற்றிலும் நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ் ஈழ விடுதலை புலிகள் நிகழ்த்திய பல்வேறு படுகொலைகளை கவனத்தில் கொள்ளாமல் வெளிநாடுகளில் உள்ள சிறிய அளவிலான குழுவினர் அந்நாட்டு அரசாங்கங்களுக்கு இலங்கை மீது அழுத்தத்தை பிரயோகிக்கும்படி அழுத்தம் கொடுக்கின்றன என்றும் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரை ஐநாவுடன் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய நிலைப்பாட்டில்தான் இருக்கிறோம் என்றும் அவர் கூறினார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க சிறப்புல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தானே? ஆமா. அதுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ன சொல்றீங்க பாரு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இல்ல சாரி, அங்க பேசுங்க, கலாய்கிற மாதிரி கேட்காதீங்க, மாட்டிப்பா. ஒன்றே குலம் வரலாறா கேட்டுருக்கீங்கள? எதுக்கு சொல்றீங்க தெரியலங்க. சிவாஜி தான் ஒரு பாட்டு பாடுவாரு. அது அப்படியா? வள்ளுவரா? தெரியல, யார் சொன்னது தெரியல. அது பாட்டு கூட எம்ஜிஆர் தான் பாடிட்டு போறாரு. யார் சொன்னதுன்னு கேட்டா பேரஞ்சார் அண்ணா சொன்னா. எம்ஜிஆர் டைலாக் நாங்க படத்துலதான் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் தானே பாடுறாரு. எம்ஜிஆர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு முதல்ல சொன்னது. திருவள்ளுவர் கனியன் பூங்குன்றனார் நினைக்கிறேன். கண்ணதாசன் நினைக்கிறேன். பழமொழியை சொல்லி இருக்கிறாங்க. அவன் தான் படிக்கிற பையன். அவன் தான் கஷ்டப்படுறது. திருமூலர் தஞ்சை மாவட்டத்தில் நேற்று வரை 13 பள்ளிகளைச் சேர்ந்த 187 பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் கும்பகோணத்தில் உள்ள மேலும் ஒரு தனியார் பள்ளியில் மாணவர் ஒருவருக்கும் 3 ஆசிரியருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து பள்ளி மாணவர்களிடையே கொரோனா பாதிப்பு 191 உயர்ந்துள்ளது. இதேபோல தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 4 கல்லூரிகளில் கொரோனா பாதிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 38 அதிகரித்துள்ளது. பள்ளி கல்லூரிகளில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 229 உயர்ந்துள்ளது. இதில் நேற்று வரை 120 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் நகராட்சி சார்பில் மாஸ்க் அணியாமல் பேருந்தில் பயணம் செய்யும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடம் மற்றும் பொதுமக்களிடம் கடந்த சில தினங்களாக அபராதம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவ்வழியாக வந்த சொகுசு வாகனத்தை நகராட்சி ஊழியர்கள் வழிமறித்தனர். அதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொறுப்பாளர் உட்பட 4 பேர் இருந்த நிலையில் டிரைவர் ஒரு நபர் மட்டும் மாஸ்க் அணியாமல் இருந்துள்ளார். அவர்களிடம் ஒருவர் மாஸ்க் அணியாவிட்டாலும் கட்டாயமாக அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குளச்சல் போலீசார் இருதரப்பினரையும் சமாதானப்படுத்தி காவல் நிலையம் அழைத்து சென்றதோடு இருதரப்பு புகாரையும் பெற்று வீடியோ காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அனைத்து கல்லூரிகளிலும் 6 நாட்களுக்கு இணையவழி கல்வி மட்டுமே நடத்தப்படும் என்றும் இறுதி பருவ மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் நேரடி வகுப்புகள் மூலம் கொரோனாவுக்கு உரிய நெறிமுறைகளை கடைபிடித்து நடத்த வேண்டும் எனவும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள உத்தரவில் கூறியுள்ளார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரயிலில் ஏற முயன்று தவறி விழுந்த பெண்மணியை ஓடிச் சென்று மீட்ட ரயில்வே போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 8வது பிளாட்பாரத்தில் பெண்மணி ஒருவர் ரயிலில் ஏற முயன்றுள்ளார்.
அப்போது எதிர்பாராத விதமாக அந்த பெண்மணி தவறி விழுந்தார். அங்கு பணியில் இருந்த ரயில்வே போலீஸ் ஜோஸ் உடனடியாக ஓடி சென்று வயதான பெண்ணை மீட்டுள்ளார். விசாரணையில் அவர் பெயர் ஹமிதா பானு என்பது தெரியவந்தது. அதேபோல் 90 வயது மூதாட்டி ஒருவர் ரயில் ஏற நடந்து செல்ல முடியாததால் அவதியுற்றார். அவரை ரயில்வே போலீசார் தூக்கி சென்று ரயில் ஏற்றி விட்டார். இதனை நேரில் பார்த்த பொதுமக்கள் ரயில்வே போலீசாரை வெகுவாக பாராட்டினர். சேலத்திலிருந்து சென்னைக்கு மாலை நேரத்தில் விமான சேவை விரைவில் தொடங்கப்படும் என சேலம் விமான நிலைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். சேலம் சென்னை பயணிகள் விமான சேவை தொடங்கி 4 ஆண்டுகள் ஆகும் நிலையில் சேலத்திலிருந்து மற்ற பகுதிகளுக்கான விமான போக்குவரத்து சேவையை தொடங்க பல்வேறு நிறுவனங்கள் முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சேலம் விமான நிலைய இயக்குநர் ரவிச்சந்திர சர்மா, சேலத்திலிருந்து சென்னைக்கு காலை நேரத்தில் விமான சேவை வழங்கி வரும் தனியார் நிறுவனம் மாலை நேரத்திலும் விமான சேவையை தொடங்க முன்வந்துள்ளதாக தெரிவித்தார். மாலை நேர விமான சேவை வரும் மே மாதம் முதல் தொடங்கும் வகையில் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சேலம் விமான நிலையத்தில் தற்போது 2 விமானங்களை நிறுத்தும் வசதி உள்ளதாகவும் விமான நிலைய விரிவாக்கம் செய்தால் மேலும் 2 விமானங்கள் நிறுத்த முடியும் எனவும் தெரிவித்தார். இரவு நேரத்தில் விமானங்களை இயக்குவதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கொடைக்கானல் நகர்பகுதிகளில் அடிக்கடி காட்டெருமைகள் நுழைந்து பிளாஸ்டிக் குப்பைகளை உண்ணுவதாக தெரிய வந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நகரை ஒட்டிய வனப்பகுதிகளில் புல்வெளிகள் அழிந்து அந்நிய மரங்களின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் உணவுக்காக அல்லாடிய நிலையில் நகருக்குள் காட்டெருமைகள் வருவதாக கூறப்படுகிறது. மேலும் நகருக்குள் நுழையும் எருமைகள் வீடுகளுக்கு அருகில் உள்ள புல்வெளிகளில் மேய்ச்சலில் ஈடுபடுவதோடு நகரில் உள்ள பிளாஸ்டிக் குப்பைகளில் உள்ள உணவையும் உண்பதாக இயற்கை ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் வனப்பகுதிகளுக்குள் உணவுச் சங்கிலியை ஏற்படுத்தி எருமைகள் பாதிக்காவண்ணம் நடவடிக்கை எடுக்க அவர்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் தேர்தல் பார்வையாளர் அளித்த அறிக்கையை தொடர்ந்து தற்போதைய திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜன், உதவி ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா ஆகியோர் தேர்தல் அல்லாத பணிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு பதிலாக புதிய மாவட்ட ஆட்சியர், எஸ்பி உதவி ஆட்சியர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணைய செயலர் மலை மாலிக் தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹுவுக்கு அனுப்பியுள்ள உத்தரவில் அதிகாரிகளை மாற்றம் செய்தும் அந்த இடத்தில் புதிய அதிகாரிகளை நியமிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து திருச்சியின் புதிய மாவட்ட ஆட்சியராக திவ்யதர்ஷினி, திருச்சி துணை காவல் ஆணையராக பணியாற்றும் மயில்வாகனன் புதிய எஸ்பியாகவும், திருச்சி உதவி ஆட்சியராக விஷு மகாஜனியும் நியமித்து தமிழக தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தனி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாதவராவ் போட்டியிடும் நிலையில் அவருக்கு ஆதரவு மற்றும் வாக்கு கோரி வேட்பாளரின் மகள் திவ்யா நகரின் பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வேட்பாளர் மாதவராவ் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் சரத்பாபு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பரணிபுத்தூர் பகுதியில் 6 வருடங்களாக சுடுகாட்டில் குப்பை கொட்டி எரிப்பதால் சுவாச கோளாறு மற்றும் மூச்சு திணறலால் அவதியடைந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் சரத்பாபுவிடம் புகார் தெரிவித்தனர். தான் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க முயற்சி எடுப்பதாக அவர் வாக்குறுதி அளித்தார். சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எஸ் சந்திரன் வாக்காளர்களின் கால்களில் விழுந்து வாக்கு சேகரித்தார். நாகை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தங்க கதிரவன் திருமருகல், பண்டாரவாடை, பூலோகம், திருப்புகளூர், ஏனங்குடி, ஆதலையூர், வடகரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பாரம்பரிய கலை நிகழ்ச்சியான கரகம் மற்றும் பறை இசைத்து கலை நிகழ்ச்சிகளோடு வாக்குகள் சேகரித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள காளியூர், மோதூர், அரக்கன்கோட்டை, டி என் பாளையம் மற்றும் கனக்கம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வீசிய சூறாவளி காற்றால்
30 ஏக்கருக்கும் மேல் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த 25 மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. சேதமடைந்த வாழைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகதீசன் கட்டட கட்டுமான ஒப்பந்ததாரரான இவருக்கும் பெருவாயில் கிராமத்தைச் சேர்ந்த காந்திமதி என்பவருக்கும் பணத்தகராறு ஏற்பட்ட நிலையில் காவல் நிலையத்தில் காந்திமதி ஜெகதீசன் மீது புகார் அளித்துள்ளார். ஆனால் அங்குள்ள காவல் உதவி ஆய்வாளர் சிவராஜ் புகார் மீது வழக்கு பதியாமல் இருக்க ஜெகதீசனிடம் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். புகார் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்றதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் காவல் உதவி ஆய்வாளர் சிவராஜை கையும் களவுமாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். கரூரில் உள்ள நிதி நிறுவனங்கள் ஜவுளி ஏற்றுமதி நிறுவனங்கள் என 5 அதிகமான இடங்களில் 2 வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நிதி நிறுவனங்கள் மற்றும் அவர்களது வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று மாலை முதல் சோதனை நடத்தி வரும் நிலையில் அங்கிருந்து சில ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். பூந்தமல்லி அருகே நஸ்ரத் பேட்டையில் அரசு நிர்ணயித்த நேரத்தையும் தாண்டி திறந்து வைக்கப்பட்டிருந்த 2 பார்களுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் பூட்டி சீல் வைத்தார். தபால் வாக்குகளை சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்ட அறையில் பாதுகாக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 80 மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் தபால் மூலம் வாக்குகளை பதிவு செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்ட நிலையில் தபால் வாக்குப்பதிவு முறையில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது என திமுக வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் தபால் வாக்குப்பெறும் பணி முடிந்ததும் இந்த தபால் வாக்குகளை சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்ட அறைகளில் வைத்து பாதுகாக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுரை வழங்கியுள்ளது.